பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900600026. நான் அவ்வளோ படித்தேன், ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஸ்கூலில் எஸ்சி தாழ்த்தப்பட்டவங்க எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது. ஆனால் நம்ம இது வந்து ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க. நான் மயக்கம் போட்டு ஒரு தடவை ஸ்கூல்லேருந்து வரும்போது கீழே விழுந்துட்டேன். ஒரு அம்மா எனக்கு தண்ணி தரத்துக்கே ஒரு சின்ன பொண்ணு கூட தான் நான் வருவேன். அந்த பொண்ணு என்னை எழுப்பி தூக்கி உட்கார வைக்குது. அவனா சொல்கிறாங்க, தண்ணியெல்லாம் நான் தரமாட்டேன், நான் வேணால் ஊற்றுவேன் பிடிச்சி குடிக்கணும்னு சொல்லி. என் புருஷனே தான் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கோ பண்ணோம். இந்த மாதிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணினாலே எல்லாமே ஒதுங்கி வச்சு வாங்க வாழ்க்கை. நான் எங்கள் அம்மா வீட்டில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்களும் இல்லாதவங்க ரொம்ப வறுமையில் வாழ்ந்தோம். இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க, உன் பையனாக வந்துக்கிறான், உன் பையனாக வந்துக்கிறான், ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று ஆசை இருக்குது. சரிடா படிடா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் மட்டும் தட்டுறான். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு உனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையா? அந்த இதில் அந்த 1000 ரூபா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் தெரியுமா, அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கச்சி எப்படா ஓதிக்கிட்டாரு, நான் ஆதரவு கிடையாது சார். எல்லா உறவு முறையும் ஒதுங்கி தான் நிற்குது பணம் காசு. எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்று ஒருத்தர் லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வேணாலும் கொண்டு வரும். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு கல்வி சுற்றுலான்னு சொல்லிட்டு மாநில லெவலில் செலக்ட் பண்ணி சில மாணவர்களை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனாங்க இந்த மந்த்து. அதில் இருக்கிற ஒரு மாணவனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த வசதியுமே இல்லாமல் சின்ன வீட்டில் இருக்க அந்த மாணவன் வந்துட்டு சிங்கப்பூர் போயிட்டு ஒரு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா எஸ்பெஷலி ஏர்போர்ட்டில் நின்றுட்டு அப்படி அழுதாங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நான் பார்த்தது கூட இல்லை, ஏர்போர்ட்டை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம அவங்க கிட்ட பேச போகிறோம். என் பெயர் வந்து ஏ சந்தோஷ். நான் வந்து அரசு பள்ளி ஆதிராவிட நல்ல உயர்நிலை பள்ளி, அங்கே வந்து 8வது வகுப்பு படிக்கின்றேன். முதல்ல வந்து நாங்கள் வந்து பறக்கிற விமானத்தை வந்து வானத்தில் பறக்கும்போது நாங்கள் வந்து கண்ணால் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நான் அதில் பயணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதற்கு வந்து நான் இப்போ பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு என்று சொல்லதுக்கு எனக்கு காரணமாக இருந்த என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நல்வாழ்ப்பினை கவர்மெண்ட் ஸ்கூல் அனைத்துக்கும் அளித்த தமிழக முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும். 1ஆம் தேதி வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. நம்ம முதல்ல ஃப்ளைட் ஏற போதுமே அந்த இடம் எப்படி இருக்கும், நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. முதல்ல வந்து நாங்கள் காலையில் 6 மணிக்கு மீனம்பாக்கம் மேற்போக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோம். அங்கே ஏறின உடனே ரொம்ப தயக்கமாகவே இருந்தது முதல்ல ஃப்ளைட் அனுபவம். முதல்ல சிங்கப்பூர் போகிறான்னு சொன்னாங்க என் பையன். எனக்கு அவ்வளோவா தெரியல, விவரம் தெரியல. எனக்குலாம் சிங்கப்பூர்னா என்னதுன்னு கூட தெரியல. அவன் ஜெயிச்சது கூட எனக்கு தெரியல. அவன் 4 லெவலில் நான் ஜெயிச்சுக்கிறோமா, பேச கற்றுக்கோமா, சொல்ல கற்றுக்கோமா, நான் 4 லெவலில் ஸ்டேட் லெவல் அது என்னென்னோ பிளாக் லெவல் அதெல்லாம் சொன்னான். அதெல்லாம் எனக்கு புரியல. எங்கள் சொந்தக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு பார்க்கலான்னு போகும்போது என் பையன் படிக்கிற ஸ்கூல்லே எங்கள் எச்சம்மனை பார்த்தேன், நான் படித்த எச்சம்மை பார்த்தேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லும் போது தான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம ஸ்கூல்னால் என்ன தெரியுமா எஸ்சி ரொம்ப தாத்தப்பட்டுங்கோ, நம்மளை மேல் நோக்கி வந்ததே இல்லை, அதில் இது வரைக்கும் வந்ததே உன் பையன் வந்திருக்கிறான்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீ தான் எப்படியோ வருவேன்னு சொன்னால் உன் பையன் பேர் உன்னை விட டாப்பில் வந்துட்டுக்கிறான். அப்போ எனக்கு எவ்வளோ எவ்வளோ சொல்ல முடியாத மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு அவங்க சொல்லும் போது தான் எனக்கு, நான் அவ்வளோ படித்தேன் ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஸ்கூலில் எஸ்சி தாழ்த்தப்பட்டவங்க எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது. ஆனால் நம்ம இது வந்து ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க. நான் மயக்கம் போட்டு ஒரு தடவை ஸ்கூல்லேருந்து வரும்போது கீழே விழுந்துட்டேன். ஒரு அம்மா எனக்கு தண்ணி தரத்துக்கே ஒரு சின்ன பொண்ணு கூட தான் நான் வருவேன். அந்த பொண்ணு என்னை எழுப்பி தூக்கி உட்கார வைக்குது. அவனா சொல்கிறாங்க, தண்ணியெல்லாம் நான் தரமாட்டேன், நான் வேணால் ஊற்றுவேன் பிடிச்சி குடிக்கணும்னு சொல்லி. அந்த பொண்ணு வந்து எனக்கு வாங்கி இப்படி இப்படி கையில் வாங்கி வாங்கி ஊற்றி எனக்கு தூக்கி உட்கார வச்சுது. தண்ணி குடுமா நான் கேட்கும்போது அவங்க நான் ஊற்றுறேன் குடின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவு வந்துச்சு. அந்த ஆமாம் இல்லை அப்போல்லாம் நம்மளை அந்த மாதிரி பண்ணாங்க, அது அப்போது நம்ம புள்ள அந்த மாதிரி இது வந்துடுது நான் போல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நான். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் நான் எத்தனை நாள் ஏக்கமாக இருந்திருக்கேன், எத்தனை நாள் நான் ஏக்கமாக இருந்துருக்கேன். அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் நான் நின்று பார்ப்பேன்,
எட்டி எட்டி பார்ப்பேன், இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது போகிறான், ஏ பார்க்க வானத்தில் பறக்கும்போது வானத்தில் போகும்போதெல்லாம் கை தட்டி சிரிப்பேன், ஏ ட்ரே ஏரோப்ளைன் போதுங்க. இன்றைக்கி என் பிள்ளை போகிறான்னா எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ரொம்ப அளவில்லாத ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை கொடுத்த எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் தலைமை ஆசிரியருக்கும் எங்கள் டீச்சரு சாரு எல்லாருக்குமே நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவன் வந்தான்னு சொன்னதுமே அவங்க மிஸ்ஸு வந்து கூட்டின்னு போய் சரவணா ஸ்டோரில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாருமே எல்லாம் நல்லா பண்ணாங்க. திட்டத்தை கொண்டுன்னு வந்த வெளிப்படுத்தின எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது திறமை. அந்த திறமையை கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த பொண்ணு. நான் எங்கள் அம்மா வீட்டில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்களும் இல்லாதவங்க ரொம்ப வறுமையில் வாழ். இன்னைக்கு எல்லாருமே கேட்குறோம், உன் பையனாக வந்துக்கிறான், உன் பையனாக வந்துக்கிறான். எங்களை எவ்வளோ கேவலமாக ரொம்ப ஒரு ஒதுக்கி பார்க்குறவங்களாம் இன்றைக்கி வந்து உன் பையனாக வந்துக்கிறான், எனக்கு கையை பிடிச்சி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னால் நெகிய முடியாத சந்தோஷத்தை கொடுத்த அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெருமையான விஷயம். நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா இந்த மாதிரி 40 ரூபா கொடுத்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ட்ரெயினில் போய் 40 ரூபா கொடுத்து நான் போய் இறங்கிறதுக்கு என் பிள்ளை போயிட்டு வந்தது எவ்வளோ இதுவாக இருக்கும். என்னால் ஏற்ற முடியுமா என் பிள்ளையை? என் பிள்ளை ஏறி போய் வந்துருக்குது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மனக்கசப்பால் எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குது. ஆனாலையும் அந்த மனக்கசப்புலையும் எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து வேலை செஞ்சுருந்தேன். இப்போ வந்து கை ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து நான் வேலைக்கு போட்டுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தா இருந்தார். நல்லூர் தான் அவரும், நல்லா பார்த்துக்குவார். பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் நல்லா தான் பார்த்துக்குவார். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா நடுமுது எலும்பு ஒழிஞ்சிச்சு. ஸ்டான்லியில் தான் பார்த்தோம் நாங்கள். ஸ்டான்லியில் டாக்டர் சொன்னார், அம்மா அவர் வந்து வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்கம்மா, அவர் வேலைக்கு போனார்னா ரொம்ப கஷ்டமாக. உன்னால் உங்கள் வீட்டுக்காரர் பட்டு படிக்காட்டாங்க எப்படின்னா அவருக்கும் எங்களை வந்து என்ன மாதிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாருமே அவர் எல்லாருமே ஒதுக்கி வச்சிட்டாங்க. எங்களை யாருமே பார்த்துக்கல தருவா. நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒதுக்கி தான் வாங்க. என் பையன் என் பொண்ணு பிறந்துருவது கூட யாரும் வந்து எங்களை பார்க்கணும்னு சொல்லு. என் புருஷனே தான் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கணும் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணினானே எல்லாமே ஒதுக்கி வச்சு வாங்க. வாழ்க்கை நல்லா தான் இருந்தோம் நாங்கள். இப்போ தான் எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன சொல்ல முடியாத கஷ்டம். எனக்கு மனாதுன்னு சொல்ல யாரும் இல்லை. எனக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு கூட யாரும் இல்லை. எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு கூட யாரும் இல்லை. என் புருஷன் என்னைக்கு அந்த மாதிரி அன்னிலேருந்து நான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேன். நீ எனக்கு என்னை கை தூக்கி விடுறதுக்கும் ஆள் இல்லை. என்னை அரவணைக்கிறதுக்கும் எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அதாவது எதாவது வாங்குறோம். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எப்படியோ வாங்குறோம். என் புருஷன் இப்போது சின்ன சின்ன வேலைங்களை செய்கிறாரு. வேலை இருந்தால் போகிறேன். அதையும் அந்த இடுப்பொழி வரும்போது வந்துடுவாரு, வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா டாக்டர் என்ன தான் கூப்பிட்டு சொன்னார். நானும் இப்போ தான் கை ஆப்ரேஷன் பண்ணேன். 7 மாதம் ஆகுது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி. நான் தான் போயிருந்தேன். இப்போ எனக்கு கை ஆப்ரேஷன் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த இதில் அந்த 1000 ரூபா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் தெரியுமா, அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி இப்போ ஓதிக்கிட்டாரு. நான் இருக்கிற ஆதரவு கூட யாரு சொல்ல எல்லா உறவு முறையும் ஒதுக்கிதான் நிற்குது. பணம் காசு அவர் அந்த 1000 ரூபா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சூழ்நிலை எனக்கு அந்த 1000 ரூபா பெரிய காசு எனக்கு அவர் கொடுத்தது. ஏன்னா எனக்கு கை தூக்கி விடுறது யாரும் இல்லைவா. நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்கள் அதாவது அதான் எழுதுறோம். நாங்கள் எழுதியோ எங்கள் வாழ்க்கையோ வாழ்கிறோம். யார்கிட்டையும் நாங்கள் போட்டது எங்கே கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க.
அப்படியே நான் இப்போ வேலையெல்லாம் கேட்டுருந்தாரு. என்னால் அதான் செய்யக்கூடாது. என் பிள்ளை தான் சொல்கிறேன்மா போகாது, எனக்கு வேறு ஃபிக்ஸு வரும். அதனால் என் பையன் பயப்படுறேன். இவ்வளோ எங்கெல்லாம் ஊழ்த்தி நான் என்னமா பாருங்க, எங்களுக்கு அம்மா இருக்கும் போதே எங்களை யாரும் பார்த்துக்காரு. நீ கண்டி இல்லாட்டி எங்களுக்கு யாருமா இருக்கிறாங்க. அதான் அவன் சொல்லி சொல்லி நான் வேலைக்கு போத்தேன்னு வந்து வருவாங்க. ஆனாலும் கஷ்டத்தை ஏற்றுகிற பக்கம் இந்த நிலையில் அந்த 1000 ரூபா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு மெசேஜே வராதுன்னு எனக்கு அழுகிறேன். நைட்டு நாட்டு வரல, நம்ம ஏன் மெசேஜே வரல, நம்ம ஏன் மெசேஜ் அந்த 1000 ரூபா வந்துச்சு. நான் ஏன் அவரு பாங்கி அவருக்கு தான் நான் நன்றி சொன்னேன். யார் கடவுளெல்லாம் நான் இல்லை, நான் கடவுளே கும்பிடுச்சிருந்தேன். நான் ஏந்துதான் பா நீ சீஎம்மா வந்து என்ன என்ன இதுவானியோ தெரியல எனக்கு. ஆனால் இந்த நிலையில எனக்கு இந்த 1000 ரூபா கொடுத்ததுக்கோசம் ரொம்ப நன்றி நான் சொன்னேன். அந்த 12 மணி 12:30 மணிக்கு எனக்கு வந்துச்சு. நான் நைட்டெல்லாம் தூங்கல, சத்தம் வருவோம் என் செல்லை பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். சத்தம் வந்து தான் நான் ஏந்து கடவுளெல்லாம் நான் கும்பிட்டே இல்லை. ஒரு பூ கூட நான் வாங்கி போகிறதில்ல, எந்த கடையும் நான் கும்பிடுச்சேன். ரொம்ப எனக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு, தனிமையை கொடுத்துச்சு, அனாதையாக இருக்குது. அதனால் எந்த சாமியும் நான் கும்பிட்டுருந்தேன். நிறைய கடவுள் நிறைய கஷ்டப்பட்டேன். இப்போ தான் அவர் தான் எனக்கு அந்த 1000 ரூபாவில் அண்ணனா அக்காவா அப்பாவா எல்லாருமே அவரை நான் பார்த்தேன். அதை ரொம்ப நன்றி. அப்போயே நான் ஏந்து அவருக்கு நன்றி சொன்னேன். இந்த 1000 ரூபா யார் கொடுப்பாங்க எனக்கு? 100 ரூபா கூட நான் யார்கிட்டே கேட்குறேன், யாரும் தரமாட்டாங்க. அதனால் இந்த நிலவில் அவர் எனக்கு கொடுத்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம 100 ரூபாவே கொடுக்க மாட்டாங்க, 1000 ரூபா கொடுத்துக்கிறது தெரியுது. நமக்கு எல்லாமே இருந்தால் அம்மாவா அப்பாவா இந்த 16ஆம்தேதி வந்துடும்ல, நமக்கு 1000 ரூபா சொல்லி வச்சாங்க. நம்ம மன்னர் இருப்பாங்க, நம்ம தம்பி இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட போய் நம்ம நின்று அவர் என்ன பண்ணுவோம். காசு கேட்க வந்து இருந்தாலும் சொல்லுவாங்க, அது கேட்பாங்க. என் பையன் அதான் சொல்லுவாம்மா, 10th போயிட்டேன்னா நான் பார்த்தேன் போயிட்டு ஓரளவு நம்ம நல்லா வந்துடுவோம்மா, கொஞ்ச நாளும்மா நீ வேலை வெட்டிட்டு போகணும்மா. நான் எங்கே வேலைக்கு போனாலும் இவன் வந்து எனக்கு தட்டுருவோம்மா வேலைக்கு போக. ஏன்னா நம்ம அம்மா வழியில் மூட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு யாரும் யாருன்னா ஃபோன் போட்டு கூட இருக்கோம். நம்ம அம்மா ஃபோன் பேசக்கூட எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே அதில் என்ன எதுன்னு தெரியாதான். எதனா ஃபோன் பண்ணாங்கன்னா கூட நான் ஸ்கூல் எடுத்துன்னு போகணும். அதனால் அவன் பயப்படுறான். நம்ம அம்மா ஃபோனை பற்றி கூட தெரியாது. ஃபோன் எத்துன்னு போனால் கூட எத்துன்னு போகாதே, வெயிட் ஆகி போடா அப்படின்னு சொல்லுங்க. அது அதனால் வேலைக்கெல்லாம் வாங்கம்மா, கொஞ்ச நாளும்மா பொட்டுக்கம்மா பொட்டுக்கம்மா. அவன் தான் என்ன தைரியம் ஊட்டும். எங்கள் அம்மாவோட கனவு தான் என் கனவுன்னு கூட சொல்ல முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ எப்படின்னா படித்து ஐஏஎஸ் ஆயிடுடா, நீ ஐஏஎஸ் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா, அதனாலேயே நான் படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன, நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற, ஆனால் உனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு அவ்வளோ இதுவா, அவ்வளோ உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று ஆசை இருக்குது, சரிடா படிடா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் மட்டம் தட்டுறாங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு உனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையா அப்படின்னு மட்டம் தட்டும் போது, இவங்க இந்த மக்கள் வாழ்வில் நம்ம வந்து ஐஏஎஸ் ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு வைராக்கியமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் சுற்றி இருக்க என் சொந்தக்காரங்களுக்கே சொல்கிறேன், ஒரு வைராக்கியமாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்குது, நான் படித்து தான் அதை தூக்கி விடணும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க எனக்கு. நீ தண்டா இருக்க, எனக்கு வேறு யாரும் இல்லைடா, நீ தண்டா படித்து எனக்கு தூக்கி விடணும்னு சொல்லும் போது, ஆமாம் எங்கள் வீட்டுக்கு யாருமே இல்லை, நான் தான் இப்போ படிக்கணும், நான் படித்து இப்போது நான் 8th படிக்கிறேன், நான் 10th படிக்கும்போது படிச்சுன்னு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அப்படியே காசு சம்பாதிச்சுக்கிட்டே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டேன்னா எங்கள் குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நான் பண்ணுவேன், என் தங்கச்சிக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன். ஆமாம், ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்கேயோ போனேன். அந்த காப்பீட்டு கார்டு இல்லாததுனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாங்கிறதுக்கு, எங்கெங்கேயோ போனேன், என்னால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த நோட்டெல்லாம் எடுத்துன்னு போய் நான் காட்டும் போது அவர் தான் சொன்னார், உங்கள் கலெக்டர்கிட்ட போய்ட்டு உங்கள் ஏரியா கலெக்டர்கிட்ட போய் நான் கையெழுத்து வாங்கினோம்மா.
அப்போ அவர்கிட்ட போய் நான் சொன்னதுமே அவர் அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கினே எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கு. ஆனால் அந்த அது கையெழுத்து போட மாட்டாங்களாம், ஏன்னா நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அதை வச்சு தான் அதை எழுதி வாங்க முடியுமா. எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை. ஆனால் அவர் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் காட்டும் போது அந்த சார் அதை புரிஞ்சுக்கினு உடனே கையெழுத்து போட்டு போய் பண்ணிக்கணும், போய் வசிக்கமாக போய் பண்ணிக்குவோம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் வீக்கு, அது பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் ஆப்ரேஷனே பண்ணேன், இல்லாட்டி நான் ஆப்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம பிள்ளைகளுக்கும் சரியாயிடும் நான் இருந்தேன். நான் திடீர்னு ஒரு தடவை மயக்கம் போட்டு கீழே விழும்போது தான் டாக்டர் சொன்னார், இந்த நரம்புலேருந்து இந்த நரம்பு இழுக்குதுமா, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, தனியாக அது இதுவாகிடும். சின்ன பிள்ளையிலே ஆகிட்டதுனால அவர் ரொம்ப இதுவாகிட்டு இருக்குமா, அந்த நரம்புலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு இது அவர் இங்கிலீஷில் ஏதோ சொன்னார். அதனால் நீ வந்து தனியாக இந்த சர்ஜரி பண்ணி நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஃப்ரீயாகிடும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த காப்பீடு. அதனால தான் அந்த இடத்துல உட்காந்தா நிறைய திட்டத்தை, இலவச திட்டத்தை கொண்டுன்னு வரலாம். என் புள்ள அதை செய்யட்டும். அந்த இடத்துல உட்காந்து நிறைய குழந்தைங்களுக்கும் சரி, ஏழைங்களுக்கும் சரி, எவ்வளோ பேர் எவ்வளோ நல்ல உதவியெல்லாம் பண்ணலாம். அந்த இடத்துல உட்காந்தா அந்த பொறுப்பில் இருந்தால் செய்யலாம். அதில் தான் நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு சொன்னேன். இன்னொன்னா என் புள்ள வந்து சொல்லுவான் சின்னதுலேயே, என்னன்னுமா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குதுமா, டீசன்ட் இல்லாத இருக்குமாப்பா, வேறு ஏரியா போகணுன்னா நிறைய காசு கேட்பாங்கப்பா, வாடகைலாம் என்னால் கொடுக்க முடியாதுப்பா இந்த ஏரியாவில். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா இதே ஏரியாவில் இருந்தால் தான்மா நான் நாலு விஷயமும் கற்றுக்க முடியும். சில பசங்க கூடலாம் கீழே போய் பேசுகிறான் கொள்றானேப்பா, கீழெல்லாம் போகாதப்பா எனக்கு வானப்பானுமா, இந்த ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான்மா நான் நல்லா படித்து நல்லா இருக்க முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும். நான் நீ சொல்கிற இல்லைம்மா வேறு ஏரியா மாற்றிடுறேன்னு கண்டிப்பாக மாற முடியாதுமா. ஏன் தெரியுமா, சமுதாயத்தில் எப்படி பேசணும் நான் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஏரியாவில் இருக்கணும். ஏன்னா வேறு ஏரியாவுக்கு போனேன்னா நல்லதை மட்டும் தான்மா நான் பேச முடியும், எனக்கு கெட்டதெல்லாம் தெரியாது. இந்த ஏரியாவில் இருந்தனா நாலு விஷயமும் எனக்கு தெரியும், நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், எல்லாமே விஷயத்தை பிடிச்சிக்கணும். சமுதாயத்தில் நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு பக்கம் வரணும்னா நான் இந்த ஏரியாவில் தான்மா இருக்கணும். என் புள்ள தான் எனக்கு சொல்லிட்டு. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.